2021 2022 வந்து இங்கே 116 விவசாயிகள் கிட்டே இருந்து 622 மெட்ரிக் டன் வந்து ஐ மீன் கொள்முதல் செய்திருக்காங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஐ மீன் 1000 மெட்ரிக் டன்னுக்கு மேலே கொள்முதல் செய்கிறதுக்கு தான் தயார் நிலையில் இருந்துட்டு இருக்கிறது. இதுவும் இல்லாமல் எருமைப்பெட்டியிலும் வந்து ஐ மீன் நேரடி கொள்முதல் நிலையம் வேணுங்கிறது விவசாயிகள் கேட்டிருக்காங்க. அதுவும் அறுவடை ஐ மீன் வரதை ஒட்டி உடனே வந்து திறக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த இது ஐ மீன் போன வருஷம் பண்ணிட்டுறதே வந்து அதோட முந்தின வருஷத்தை விட 3 மடங்கு அதிகமாக வந்து நேரடி கொள்முதல் நெல்லுங்கிறது செஞ்சுருக்காங்க. இந்த வருஷம் அதை விட எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்குன்னுட்டு 2 நேரடி கொள்முதல் நிலையங்கள் தான் திறக்கிறதுக்கு இப்போ நம்ம ரெடியாகிட்டு இருக்குது. போன வருஷம் நம்ம இங்கே மட்டும்தான் பண்ணிக்கிறது, இளந்தக்குட்டை மட்டும்தான் பண்ணிக்கிறது. இந்த வருஷம் விவசாயிகள் வந்து எருமைப்பெட்டியிலும் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ விவசாயிகளோட கோரிக்கை ஏற்று இன்னும் விவசாயிகளுக்கு தேவையாக இருந்தால் திறக்கிறதுக்கு அரசாங்கம் ரெடியாக தான் இருக்குது. எவ்வளோ வேணாலும் விவசாயிகள் கொள்முதல் செய்கிறதுக்கு தயார் நிலையில் தான் அரசாங்கம் இருந்துட்டு இருக்கிறது. இப்போ நமக்கு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஐ மீன் இங்கே மட்டும் ஐ மீன் 2000 ஹெக்டேர் கிட்ட வந்து இருக்கிற மாதிரி 2000 ஐ மீன் மெட்ரிக் டன் வரக்கூடிய அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. எருமைப்பெட்டியிலும் ஒரு சில ஏரியாவில் இருந்துட்டு இருக்கு. பட் ஆனால் டோட்டலாக கொல்லியில்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான ஏரியா வந்து அவங்க அவங்களோட பயன்பாட்டுக்குங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. அதனால நம்ம நெல் விளையிற ஏரியாவோட மொத்தம் வந்து கொள்முறதுக்கு வரதில்லை. விவசாயிகள் எங்கே எங்கே வந்து தேவைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி திறக்கிறதுக்கு அரசாங்கம் ரெடியாக இருக்கு. கிரேட் ஏக்கு வந்து 2160 மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட் பிக்கு வந்து 2115 அப்படிங்கிற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 நாளைக்குள்ளே அவங்களோட வாங்கி கணக்கு. ஏன்னா விவசாயிகள் வந்து ஐ மீன் இப்போ விவசாயிகள் கொடுக்கக்கூடியதும் அவங்களோட சீனியோரிட்டி ஐ மீன் யார் யார் வந்து அறுவடைக்கு ரெடிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீனியோரிட்டி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். 800 மூட்டை வரைக்கும் ஒரே நாளில் வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு ஐ மீன் டிபிசி ரெடியாக இருக்கும். அவங்க பண்ணியாச்சுன்னா அதோட 3 நாளைக்குள்ளே அவங்களோட வங்கி கணக்குக்கே வந்து இந்த இது சேர்ந்துடும். விவசாயிகள் இல்லாமலே இடைநிலைக்காரர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக பட்டா சிட்டா எல்லாமே சேர்த்து தான் வந்து விவசாயிகள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறதும் சொல்லியிருக்கு. நெல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி வந்து பெரும்பாலும் விவசாயி தரப்பாக தான் இருக்கு. இல்லை இவங்க கொள்முதல் செஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சேமிப்பு கிடங்குங்கிறது இருக்கு. உடனடியாக அன்னன்னைக்கு சேமிக்கிற மீன் கொள்முதல் செய்கிறத அவங்க இங்கேருந்து மூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் கொள்முதல் பண்ணக்கூடிய நெல்லுக்கு வந்து ஒரு சேதாரங்கிற மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக வராது. தேங்க்யூ.